வணக்கம், நான் உங்க ட்ரெண்டிங் தமிழ் கோபி. ஹலோ டிடிஜிஸ். என்ன கோபி இவ்வளோ பெரிய ஒரு டைட்டில வச்சுட்டேன், ஏதோ எம்பாக்கெட் ஸ்கேமா? எம்பாக்கெட்ல ஸ்கேம் பண்ணிட்டாங்களா? யாருக்கு பண்ணிட்டாங்க? உனக்கு பண்ணிட்டாங்களான்னு நீங்க எல்லாருமே கேட்கலாம். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ, ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கல்லூரியில படிக்கக்கூடிய ஒரு மாணவனா இருக்கலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன்றாட வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருக்கலாம். நீங்க யாரா இருந்தாலும் உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. டே, இதில் பணம் நிறையா கிடைக்குதுடா, உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் அமௌண்ட்டை வாங்கிட்டு நீ மறுபடியும் பே பண்ணிக்கலாம்டா, இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறா அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இப்போ குறிப்பாக நமக்கு ஸ்கேம் பண்ணது இந்த எம்பாக்கெட்டு. இதே போல் பல பேர் வந்து பல ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம் பணம் கிடைக்கிது அப்படின்ட்டு. ஸ்லைஸாக இருக்கட்டும் இல்லை எம்பாக்கெட்டாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் எல்லா ஆப்புமே ரொம்ப ரொம்ப மனிதர்களை கொல்லக்கூடிய ஒரு ஆப். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து இந்த ஜங்கிலி ரம்மி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறோமோ, அதே போல் இந்த ஆப்பை நம்ம கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க டீட்டெயிலாக பார்ப்போம், நம்ம லைஃப்பில் இந்த குறிப்பாக இந்த எம்பாக்கெட் அப்படி என்ன ஸ்கேமை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக விளக்குறேன். ஸோ நான் வந்து எம்பாக்கெட்டுங்கிற ஒரு ஆப்பை வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, நான் வந்து ஜெனியூன் கஸ்டமர். நான் வந்து ஒரு திடீர்னு எனக்கு வந்து நான் காலேஜ் படிக்கிறேன், எனக்கிட்ட நான் வீட்டில் வந்து பணம் கேட்க முடியாது. அதே போல் நீங்கள் எல்லாருமே, நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குறீங்களோ, ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு நமக்கு வந்து பணம் இல்லையே, நம்ம அடுத்த மாதம் அந்த பணத்தை கரெக்டாக பே பண்ணிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஒரு 500 ரூபாவோ இல்லை ஒரு 1000 ரூபாவோ நம்ம பணத்தை வாங்கிக்கிடுவோம் ஏதோ ஒரு ஆப்பில். அதே போல் நான் இந்த எம்பாக்கெட்டில் நான் பணம் வாங்கியிருக்கேன், ஜெனியூன் கஸ்டமர். 500 ரூபா வாங்குறது, மறுபடியும் 500 ரூபா பே பண்ணுறது, 500 ரூபா வாங்குறது, 500 ரூபா பே பண்ணுறது. இதே போல் நான் வந்து தொடர்ந்து ஜெனியூன் கஸ்டமராக இந்த எம்பாக்கெட்டுக்கு இருந்தேன். இந்த எம்பாக்கெட் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஒரு கடைசி ஒரு 400 நாள் இருக்கும். 400 நாளாக நான் எந்த பேமெண்ட்டையும் நான் அவங்களுக்கு பண்ணலை. ஆனால் நான் அந்த எதுக்காக அந்த பேமெண்ட் பண்ணலைன்னா, நான் எவ்வளோ வாங்கியிருந்தேன்னு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். 2000 ரூபா வந்து எனக்கு 8000 ரூபா வரைக்கும் லிமிட் கொடுத்துருந்தாங்க, 8000 வரைக்கும் லிமிட் கொடுத்துருந்தாங்க. ஸோ 8000 வரைக்கும் லிமிட் கொடுத்தோன்னா, சரி நம்ம வந்து 4000 ரூபா ஃபஸ்ட்டு 2000 ரூபா எடுக்கலாம் அப்படின்ட்டு 2000 ரூபா 2000 ரூபா 4000 ரூபா எடுத்தேன். ஸோ அதுக்கு வந்து வட்டி முதலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட கமிஷன் 100 ரூபாவோட சேர்த்து சேர்த்து அது ஏதோ மாதிரி போகும். அதை பற்றியெல்லாம் எனக்கு தெரியலை இப்போ, ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து என்ன பண்ணேன், இவங்களை வந்து தட்டி கழிக்கணும், இவங்கள்ட்ட பணத்தை கொடுக்கவே கூடாது அப்படின்ட்டு இந்த நான் எடுத்தது நான் தான், 4000 ரூபா நான் தான் எடுத்தேன். 4000 ரூபா கட்ட முடியலை, 2 டியூவாக எடுத்தேன், 2000 2000. நான் ஒரு காலேஜ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட், கட்ட முடியலை. பட் இதில் உள்ள முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம பே பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நானும் இருந்தேன். ஒரு டயத்துக்குள்ளே பே பண்ணணுன்னு. இது வரைக்கும் இந்த கம்பெனியை நடத்துகிறவன் ஏதோ கொல்கத்தாவில் இருக்கானா, கொல்கத்தாவில் இருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சரி, கால் பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்ட்டு நானும் அதை விட்டுட்டேன். சரி ஓகேப்பா, அவங்க எப்போ நேரில் வராங்களோ கொடுத்துக்குருவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னுடைய கிரெடிட் லிமிட்டு தான் குறைஞ்சிட்ருக்கோம், என்னுடைய உங்களுக்கு எங்கே நீங்கள் லோன் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய ஆதார் கார்டில் நீங்கள் வச்சுருக்கக்கூடிய உங்கள் அக்கௌண்ட் நம்பரில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரொம்ப கிரெடிட்டு அந்த ஸ்கோருங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரி ஓகே, குறையட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு நானும் விட்டுட்டேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த கொல்கத்தாக்காரன் இருக்கல, கொல்கத்தாக்காரன் என்ன பண்ணிட்டானா, இங்கே தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு 2-3 பொண்ணுங்க அதை பிடிச்சி வச்சுட்டு இங்கே அவங்களுக்கு ஜெனியூன் அவங்களுடைய ஒரு பெரிய ஸ்டாப்ஸ் போல இருக்கு, அவங்கள விட்டு நமக்கு கால் பண்ண வச்சாங்க. கால் பண்ண வச்சுட்டு என்ன சார் நினச்சிட்ருக்கீங்க, என்ன நினச்சிட்ருக்கீங்க, இவ்வளோ 400 நாள் நீங்கள் பணம் கட்டாமல் நீங்கள் அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏதோ நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கிறீங்கிறீங்க, யூடியூப்பில் உங்களுக்கு பணம் கிடைக்குதுங்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஏம்மா பொறுமா, கொஞ்ச நேரம் பொறுமா, ஏமா இப்படி இவ்வளோ பேசுகிற, இதே போல் பல பேரை நீங்கள் ஏமாற்றிட்டு தானே இருக்கீங்க, எத்தனை பேர் வாழ்க்கை, எத்தனை பேர் வந்து இதே கஷ்டத்தில் இறந்துருப்பான். இப்போ இதில் விட எங்கள் வீட்டு நம்பர்லாம் நான் கொடுத்து எங்கள் அம்மா கேட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது. இதே போல் எல்லாருக்கும் நடக்கும் பல விஷயங்களை. நான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சில ஆப்பில் வந்து உங்கள் நம்பர்லாம், சில ஆப்பில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நம்பர்லாம் நாங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கார்டியனுக்கு, உங்கள் வீட்டில் உள்ள எல்லா சொந்தக்காரங்களுக்கும் நான் அனுப்பிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது ரொம்ப தொல்லப்படுத்தி உங்களை வந்து சித்திரவதை ஆக்கி இப்படிலாம் பண்ணி பணத்தை வாங்கிடலான்னு பார்ப்பாங்க. நானும் இது மாதிரி தான் என்னையும் பண்ணாங்க. அவங்களுக்கு நான் கொடுத்த ஒரு சவுக்கடி இன்னும் என்ன கொடுத்துருக்கேன்னு நான் உங்கள்ட்ட சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன பண்ணேன், ரொம்ப தெளிவாக இருப்போம் அப்படின்ட்டு கொஞ்சம் யூடியூப் இதெல்லாம் பார்த்தேன், என்ன தான் பண்ணலாம் இவங்கள, இவங்க தொடர்ந்து நமக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்காங்களே அப்படின்ட்டு இந்த எம்பாக்கெட்டை பார்த்தேன். ஒரு சம்பவம் பண்ணுவோம் அப்படின்ட்டு ப்ளே ஸ்டோரில் இந்த ஆப்பை பார்த்தேன். ப்ளே ஸ்டோரில் ஜெனியூனாக இருக்குது இந்த ஆப், நம்ம இந்தியா அரசாங்கத்தால் இந்த ப்ளே ஸ்டோரில், நம்ம இந்தியாவில் ப்ளே ஸ்டோர் தான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த ஆப்பு. இப்போ அதே போல் நம்ம ஜங்கிலி ரம்மியாக இருக்கட்டும், ப்ளே ரம்மி, ஏகப்பட்ட ரம்மி இருக்குது, இதே போல் தான் இது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஆப் தான் இந்த எம்பாக்கெட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணத்தை எடுக்கிறதுக்காக நானும் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணலான்னா, அந்த ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம ஒரு
கமாண்டை கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கமாண்ட் கொடுத்தேன். என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இது சுத்தமாகவே பிடிக்கலை, இது வந்து ஒரு கேவலமான ஒரு ஆப்பு, இவங்க வந்து இவங்களால் வந்து பார்த்திங்கன்னா நான் இறக்க போகிறேன், நான் சாக போகிறேன் அப்படின்ட்டு ஒரு கமாண்டை போட்டேன். கமாண்டை அதில் போட்டிருக்கேன். போட்டோன்னே உடனே ரிப்ளை வரும்னு பார்த்தேன். ஒரு 1 வீக் ஆணுச்சு பார்த்துட்டு அதுலேயே அவங்க கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க, எம்பாக்கெட்டுங்கிற ஒரு ஆப்பில். ஸோ ஓகே, அந்த ஆப்பில் அதுக்கு கீழே உள்ள ரிவ்யூவில் அவங்க கமாண்டுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு கால் வந்தது, இன்றைக்கி கால் வந்தது. அந்த காலில் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் வந்து அந்த கமாண்டை மட்டும் எப்படியா டெலிட் பண்ணியிருந்தோம் சார், நீங்கள் பணத்தை கூட. அவங்க என்ன பண்ணாங்க, இப்போ ஏற்கனவே எனக்கு உள்ள அமௌண்ட் எவ்வளோ டியூன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வாங்கியிருக்கேன், 2000 ரெண்டு வாட்டி வாங்கியிருக்கேன், 2000 2000. இந்த 2000 ரூபாவை இந்த 400 நாளில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இந்த 2000 ரூபா வாங்கினதுக்கு 4000 ரூபா, இன்னொரு 2000 ரூபா வாங்கினதுக்கு 4000 ரூபா, 8000 ரூபா வரைக்கும் போய் சேர்த்து வச்சுருந்தாங்க. இப்போ நான் இந்த மாதிரி கமாண்டு போட்ட உடனே இந்த 2000 ரூபாய்க்கு உள்ள அமௌண்ட்டை உடனே ரிடியூஸ் பண்ணி ஒரு இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வெறும் 2000 ரூபா மட்டும் நீங்கள் கட்டுங்க, மற்ற இன்னொரு டியூவுக்கு வாங்கின 2000 ரூபாவில் நீங்கள் 4000 ரூபா கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நான் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப என்னடாது, இவங்க ஃபோன் இவங்களுக்கு கமாண்டு போட்டால் மட்டும் இப்படி பண்ணுறாங்க. அப்போ பல பேர் பல கஸ்டமர்கள்லாம் இதை பார்த்துட்டு அதை ஏற்ற மாட்டாங்களாம். அப்போ என்ன மாதிரி ஒரு நோக்கத்தோடு இருக்காங்கன்னு பாருங்கள். இது மாதிரி இதோட பல பேர் உங்களை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கலாம். இந்த எம்பாக்கெட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் எத்தனையோ பேர் மாட்டியிருந்தாலும் கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இந்த எம்பாக்கெட்டில் இது மாதிரி நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதில் மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக இதே போல் நீங்கள் கமாண்டையும் பண்ணுங்கள். கமாண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலனாலும் நீங்கள் பணத்தை கட்டுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையும் கட்டி விட்டு மொதல் வெளியில் போயிருங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சரியான ஸ்கேமு, உங்களுக்கு வந்து உங்களை வந்து எப்படியாவது பிடிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்விட்டரு ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனலில் நம்ம சேனல் சார்பாக நம்ம ட்விட்டர் பேஜ் ஒன்று இருக்குது, இது மாதிரி ஏகப்பட்டதில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படியாவது தடை பண்ணணும். நம்ம வந்து நம்மளுடைய பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் பல மாணவர்கள் மத்தியில் இது வந்து ரொம்ப எதிர்ப்பை வந்து வாங்கிக்கிட்டு இருக்குது இந்த ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை வந்து இந்த செயலியை முதல் நீங்கள் தடை பண்ணுங்கன்னு நான் ஒரு ட்விட்டரில் போட்டிருக்கேன். இதே போல் பல பேருக்கு பல பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. எந்த ஒரு ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, அங்கீகரிக்கப்பட்டது கிடையாது. எல்லாமே உங்களை ஸ்கேம் பண்ணி உங்களுடைய நம்பர் எடுத்து, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஏகப்பட்ட ஃபோட்டோ இந்த மாதிரியெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்களை அனுப்புவாங்க. ஸோ இந்த சிக்கலில் நான் மாட்டிக்கிட்டு இருந்து இப்போ எனக்கு இவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க. கம்மி பண்ணியிருக்கிறதுனால நான் பே பண்ணிட்டு இதுலேருந்து நான் தப்பிக்க பார்ப்பேன். பட் வெட்டி இதாக வந்து நீங்கள் கட்டாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் அது வந்து எத்தனையோ கட்ட அமௌண்ட்டை வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம சாவு கண்டிப்பாக நிச்சயம் சாவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். யாராவது இதுபோல் பிரச்சனைகளை சந்திச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ வெரி மச், பாய்.